ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஎஸ்ஓபின். இன்றைக்கி நாம் ஏஎல்பி வேலைக்கான டியூட்டி டைம் என்ன, அதுக்கப்புறம் ஏஎல்பியில் என்னென்ன லீவ் இருக்குது, அதுவும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து லீவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் டியூட்டி டைமிங் பார்க்கலாம். ஏன்னா டியூட்டி டைமிங் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ஃபஸ்ட்டே பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம லீவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டி டைமை பார்க்கலாம் ஏஎல்பி வேலையோட. ஓகேவா? ஃபஸ்ட்டு நாம் லீவில் ஃபஸ்ட் லீவ் என்னென்னா சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஎல் அப்படின்னு என்னென்னா கேஷுவல் லீவ். இது இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லை, இல்லைனா வந்து எமர்ஜென்சியாக ஏதோ எங்கேயாவது போகணும், இல்லைனா வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இந்த டைமில் உங்களுக்கு உங்களோட எமர்ஜென்சி டைமில் போடக்கூடியதான் என்னென்னா கேஷுவல் லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டோட்டல் எத்தனை லீவ், ஒன் இயருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 10 days இருக்கும். ஓகேவா? கேஷுவல் லீவ் டோட்டல் எத்தனை, 1 இயருக்கு எவ்வளோன்னா 10 days. இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10+4 days, 14 days இருக்கும். இப்போ நார்மலான ஆட்களுக்கு 10 days, ஃபிசிக்கலி சேலஞ்சு எம்ப்ளாயீஸுக்கு வந்து 14 days இருக்கும் சிஎல். இப்போது இந்த சிஎல் வந்து நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு 10 CL தந்திருக்காங்க, கேஷுவல் லீவ் 10 CL கேஷுவல் லீவ் தந்திருக்காங்க. நீங்கள் வந்து இந்த வருஷம் எடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த சிஎல் வந்து அடுத்த வருஷத்தில் ஆட் ஆகாது. ஓகேவா? இந்த வருஷம் எடுக்கலைன்னா அவ்வளோதான், அது கேன்சல் ஆயிரும். அப்போது நீங்கள் அந்தந்த வருஷத்தில் இந்த சிஎல் வந்து எடுத்து காலி பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லீவ் என்னென்னா எல்ஏபி அப்படின்னு சொல்லுவோம், லீவ் ஆன் ஆவரேஜ் பே. இப்போது இந்த லீவ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா டோட்டல் 30 days, 1 இயருக்கு இருக்குது. ஓகேவா? அப்போது டோட்டல் எல்ஏபி எவ்வளவு அப்படின்னா சிஎல் வந்து 10, அதுக்கப்புறம் எல்ஏபி எவ்வளோன்னா 30 days, 1 இயருக்கு. இது ஃபஸ்ட்டு ஜனவரியில் வந்து ஒரு 15 days ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஜூலையில் ஜூலை 1ஆம் தேதி அடுத்த 15 days வந்து ஆட் ஆகும். நீங்கள் வந்து சிஎல் கேஷுவல் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த நாளோட சேலரி வந்து உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. லீவில் இருந்தாலும் உங்களுக்கு சேலரி வரும். அதே மாதிரி எல்ஏபி, சிஎலுக்கு அப்புறம் எல்ஏபி, இப்போ நீங்கள் எல்ஏபி எடுக்கிறீங்க அப்படின்னா 1 day சேலரி வந்து கிடைக்கும். ஓகேவா? அந்த நாளோட சேலரி வந்து இருக்கும் வித்து பேயோட தான் இந்த எல்ஏபி லீவ். ஓகேவா? எல்ஏபி எவ்வளோனா டோட்டல் 30 days. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் என்னென்னா எல்ஹெச்ஏபி அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா லீவ் ஆன் ஆஃப் ஆவரேஜ் பே. இப்போ வந்து நமக்கு வந்து எல்ஏபி மாதிரி தான் எல்ஹெச்ஏபியும், அதில் எப்படி அப்படின்னா டோட்டல் சேலரி அந்த நாளோட டோட்டல் சேலரி கிடச்சிரும். இதில் எல்ஹெச்ஏபியில் ஆஃப் டே சேலரி கிடைக்கும். ஓகேவா? இப்போது உங்களுக்கு 1 இயருக்கு எவ்வளவு எல்ஹெச்ஏபி அப்படின்னா லீவ் ஆன் ஆவரேஜ் 1 இயருக்கு உங்களுக்கு வந்து எவ்வளவு எல்ஹெச்ஏபி லீவ் ஆன் ஆஃப் ஆவரேஜ் பே லீவ் எவ்வளவு அப்படின்னா 20 இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஜனவரி 1ஆம் தேதி 10 LHAP ஆட் ஆயிரும், அதுக்கப்புறம் ஜூலை 1ஆம் தேதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 10 LHAP வந்து ஆட் ஆயிரும். இப்போது நீங்கள் வந்து மெடிக்கல் லீவு, சிக் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட சிஎல்லும் ஃபஸ்ட் சிஎல்லும் அந்த கேஷுவல் லீவு இந்த எல்ஏபியும் கட் ஆகாது, லீவ் ஆன் ஆவரேஜ் பேயும் வந்து கட் ஆகாது. இந்த எல்ஹெச்ஏபியிலிருந்து தான் கட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 1 day வந்து சிக் லீவில் இருக்கீங்க அப்படின்னா 2 LHAP வந்து கட் ஆகும், 2 LHAP லீவு வந்து கட் ஆகும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஆஃப் பே இருக்கக்கூடியது. இப்போ 2 லீவ் ஆட் பண்ணால் தான் உங்களோட 1 நாள் சேலரி வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் 1 நாள் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 LHAP வந்து கட் ஆகும். அப்படி டோட்டல் வந்து எத்தனை எல்ஹெச்ஏபி இருக்குன்னா 20 LHAP இருக்குது. அப்போது இது டேயில் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோனா 10 days. ஓகேவா? 10 days வந்து நீங்கள் எல்ஹெச்ஏபியில் வந்து லீவ் போடலாம். அப்போது டோட்டல் உங்களுக்கு எத்தனை லீவு அப்படின்னா சிஎல் வந்து ஒரு 10, எல்ஹெச்ஏபி வந்து ஒரு 20 LHAP. 20 LHAPனா அது ஆஃப் தான் 20, அப்போது ஃபுல் டே அப்படி கன்வெர்ட் பண்ணால் 10 days. எல்ஏபி லீவ் ஆன் ஆவரேஜ் பே அது வந்து 30 days. அப்போது டோட்டல் உங்களுக்கு வந்து 1 இயருக்கு வந்து 10, 10, 30, டோட்டல் வந்து 50 days வந்து லீவ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து இந்த சிஎல் எடுக்கும்போது இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 3 CL இருக்குது ப்ளஸ் பேலன்ஸ் ஒரு 30 LAP வந்து எல்ஏபி வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு 3 CL எடுத்துகிட்டு 30ல் ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு 6 days லீவ் தேவைப்படுது. அப்போது நீங்கள் இந்த 3 CL எடுத்து ஒரு 3 LAPயும் எடுக்க முடியாது. ஓகேவா? சிஎல் எப்போவுமே இன்னொரு லீவு கூட கம்பைன் பண்ணி எடுக்க முடியாது. கேஷுவல் லீவை சிஎல்லாக மட்டும்தான், கேஷுவல் லீவாக மட்டும்தான் எடுக்க முடியும். சிஎல் வந்து வேறு ஏதாவது ஒரு லீவு கூட, கேஷுவல் லீவை வேறு எல்ஏபி கூடயோ எல்ஹெச்ஏபி கூடயோ கம்பைன் பண்ணி எடுக்க முடியாது. இப்போ 3 days சிஎல் மட்டும்தான் எடுக்க முடியும். இல்லைனா இந்த சிஎல் எடுக்காமல்
ஃபுல்லாக 6 days எல்ஏபியாக எடுத்துகிட்டு போயிடணும். அப்படி தான் எடுக்க முடியும். ஓகேவா? அப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் இதை பார்த்தோன்னே அப்பா 50 days லீவ் இருக்குது, 1 இயருக்கு 50 days நமக்கு லீவ் தந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த 50 days சிஎல் கேஷுவல் லீவ் கூட, அந்த எமர்ஜென்சி லீவ் கூட நமக்கு வேணும்னா கூட நம்ம வந்து அவங்கக்கிட்ட போய் ரெக்யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரெக்யூஸ் பண்ணி கேட்டு கொஞ்சம் நேரம் நின்று அப்படி தான் வாங்க முடியும். அப்போது இந்த 50 days நீங்கள் 1 இயரில் எடுத்து காலி பண்ண மாட்டீங்க, அது வந்து அப்படி பேலன்ஸ் வரும். இந்த எல்ஏபியும் எல்ஹெச்ஏபியும் நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த வருஷம் நீங்கள் ஒரு 10 தான் எடுத்திருக்கீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30 வந்து நெக்ஸ்ட் இயர் ஆட் ஆயிரும். நீங்கள் எத்தனை எல்ஏஹெச்ஏபி எல்ஏபி எடுத்திருக்கீங்களோ அதிலிருந்து பேலன்ஸ் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் இயரில் ஆட் ஆயிரும். கேஷுவல் லீவ் மட்டும் அந்த வருஷமே கண்டிப்பாக எடுத்துருவாங்க எல்லாருமே, ஏன்னா அந்த அடுத்த வருஷத்தில் இது ஆட் ஆகாது. இவ்வளோ லீவு உங்களுக்கு 1 இயருக்கு 50 days லீவ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 50 days லீவுமே அஃபிஷியலாக இருக்குது, ஆனால் நமக்கு வந்து 50 days லீவுமே எடுக்க முடியாது. ஓகேவா? நார்மலாக இந்த 3 லீவு தான் ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இந்த 3 லீவு தான். ஓகேவா? ஒன்று சிஎல் கேஷுவல் லீவ், இன்னொன்று வந்து எல்ஏபி லீவ் ஆன் ஆவரேஜ் பே, இன்னொன்று வந்து எல்ஹெச்ஏபி லீவ் ஆன் ஆஃப் ஆவரேஜ் பே. சேலரி வந்து ஆஃப் சேலரி கிடைக்கும் ஒரு எல்ஹெச்ஏபிக்கு. நீங்கள் ஒரு நாள் லீவ் போடுறீங்க அப்படின்னா 2 எல்ஹெச்ஏபி வந்து கட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ ரயில்வேலேயே நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா வந்து அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ நாள் அந்த ப்ராக்டிஸில் இருக்கீங்களோ அத்தனை நாள் உங்களுக்கு எஸ்சிஎல் கொடுப்பாங்க, ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பந்து கர்ஃப்யூ இல்லைனா வந்து ஏதோ ஃப்ளட்டு வந்துட்டு இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனைனால உங்களுக்கு ஆஃபீஸுக்கு வர முடியலை. பிரச்சனை அப்படின்னா உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ கர்ஃப்யூ ஃப்ளட் அந்த மாதிரி, இப்போ கொரோனா வந்துச்சு அந்த டைம் ஆஃபீஸுக்கு போகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்பெஷல் கேஷுவல் லீவ் தான் கொடுத்தாங்க. ஓகேவா? இதில் ஃபுல் சேலரியுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் கேஷுவல் லீவை நம்ம எல்ஏபியோ எல்ஹெச்பியோ கூட சேர்த்து எடுக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டெடி லீவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டுக்கோங்க கவனமாக. ஸ்டெடி லீவ் இது வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் ரயில்வேல சர்வே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வீஸில் ரயில்வேல இந்த ரயில்வே சர்வீஸில் நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெடி லீவு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஸ்டெடி லீவில் நீங்கள் வந்து ஸ்டெடி லீவ் அப்படின்னா எல்லாருக்குமே கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் வந்து நீங்கள் படிக்கக்கூடியது ரயில்வேக்கு பயன்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்படி அந்த அளவு அவங்களுக்கு ஆஃபீஸர்ஸுக்கெலாம் இதாக ஆச்சுது அப்படின்னா நம்ம வந்து இது வந்து ரயில்வேக்கு யூஸ் ஆகிற ஒரு படிப்புக்கு நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க அதை வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெடி லீவ் கொடுப்பாங்க. அப்படி ஸ்டெடி லீவ் வந்து வேணும்னா நீங்கள் 5 வருஷம் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 3 வருஷம் ரயில்வேல நீங்கள் வந்து ரிசைன் பண்ண முடியாது. ஓகேவா? கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் 3 வருஷம் ரயில்வேல ஒர்க் பண்ணியே ஆகணும். இது மொத்தம் எவ்வளவு நாள்னு பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 12 மந்த் வந்து கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 24 மந்த் வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரயில்வே டாக்டர் சாங்ஷன் பண்ணார் அப்படின்னா ஒரு டோட்டல் 36 மந்த் வரைக்கும், 24லேருந்து அதுக்கப்புறம் ஒரு 12 மந்த் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த டைமில் இந்த ஸ்டெடி லீவ் டைமில் உங்களுக்கு வந்து ஃபுல் சேலரியுமே கிடைக்கும். ஓகேவா? ஃபுல் சேலரி இஸ் பெய்டு, உங்களுக்கு அந்த டைமில் சேலரியுமே கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஆனால் நீங்கள் படிக்க போகிறது அந்தளவு ஒர்த்தான விஷயமா இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த லீவே சாங்ஷன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மெட்டர்னிட்டி லீவ். இது வந்து லேடிஸுக்கு ஃபீமேலுக்கு கொடுக்கக்கூடியதான் மெட்டர்னிட்டி லீவ். இதில் டோட்டல் உங்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கிற டைமில் அந்த டைமில் கொடுக்கக்கூடியதான் மெட்டர்னிட்டி லீவ் டோட்டல் எவ்வளோ நாள்னு பாருங்கள், 180 days கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் லேடிஸாக இருக்கீங்கன்னா இந்த இதெல்லாம் ப்ரைவேட்டில் போனாலும் இந்தளவு லீவ்லாம் கிடைக்காது. ஓகேவா? 180 days லீவ் வந்து லேடிஸுக்கு கொடுக்குறாங்க. இதுவே உங்களுக்கு அபார்ட் ஆகிட்டு அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் 45 days வந்து கொடுப்பாங்க. இது வந்து எத்தனை 2 சைல்டு வரைக்கும் தான், 3rd 4th குழந்தைக்கு வந்து இந்த லீவு வந்து கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இதை வந்து நாம் எந்த லீவு கூடையும் சேர்த்து இந்த லீவை வந்து எடுத்துக்கலாம். எல்ஏபி ஒரு 5 எல்ஏபி வந்து பேலன்ஸ் இருக்குது, லீவான ஆவரேஜ் பே வந்து பேலன்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டுதான் அப்படின்னா 185 டேஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து
நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபீமேலுக்கு மட்டும்தான் லீவா, எங்களுக்கு லீவ் இல்லையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, மேல் கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் லீவ் இருக்குது. என்னன்னா பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? இது வந்து டோட்டல் எத்தனை நாள்னா 15 days வந்து பெட்டர்னிட்டி லீவ் கொடுப்பாங்க. இந்த 15 days வந்து எப்போன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இந்த லீவை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்து 6 மாதத்துக்குள்ளே இந்த லீவை வந்து நம்ம எடுத்துடணும், அதுக்கப்புறம்னா எடுக்க முடியாது, ஓகேவா? கேன்சல் ஆயிரும் இந்த லீவு, ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஃபுல் சேலரி வந்து கிடைச்சிரும். இதில் நீங்கள் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ குழந்தை பிறக்கலை நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, 1 இயருக்கு கம்மியான ஏஜோடு இருக்க குழந்தைக்கு பெட்டர்னிட்டி லீவும் கொடுப்பாங்க, ஓகேவா? 1 இயருக்கு கம்மியான ஏஜாக இருக்குது அந்த குழந்தை அப்படின்னா உங்களுக்கு வந்து பெட்டர்னிட்டி லீவ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா சைல்டு கேர் லீவ், ஓகேவா? சைல்டு கேர் லீவை பாருங்கள் எவ்வளவு நாள்னு, 730 days வந்து கொடுக்குறாங்க சைல்டு கேர் லீவ். டோட்டல் 730 days, ஓகேவா? இது வந்து ஃபீமேலுக்கு தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. இதுவே சிங்கிள் மேல், அம்மா இல்லாத குழந்தைக்கு அம்மா இல்லை அப்படின்னா, அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுறாருன்னா அப்பாவுக்கும் கொடுப்பாங்க, ஓகேவா? ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு இந்த சைல்டு கேர் லீவு. நீங்கள் மேலாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒய்ஃப் இல்லை இறந்துட்டாங்க இல்லைனா ஏதோ இல்லை அப்படின்னா, சிங்கிள் மேலாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் இந்த சைல்டு கேர் லீவ் வந்து உண்டு. என்டையர் சர்வீஸில் சர்வீஸ் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ லீவ் அப்படின்னா 730 days, ஓகேவா? 730 days. இது வந்து ரைட் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த லீவ் தரணும் அப்படிங்கிற எந்த ரைட்ஸும் கிடையாது. நீங்கள் இந்த பெட்டர்னிட்டி லீவ் இருக்குது, இந்த சைல்டு கேர் லீவ் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் இந்த பெட்டர்னிட்டி லீவும் மெட்டர்னிட்டி லீவும் உங்களோட ரைட்ஸ், ஆனால் சைல்டு கேர் லீவ் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆஃபீஸர்ஸ் வந்து நினச்சா உங்களுக்கு தரலாம், நீங்கள் லீவெல்லாம் அப்ளை பண்ணி அவங்க அந்த டைமில் ஒர்க் வந்து அவ்வளோ டைட்டாக இல்லைனா உங்களுக்கு வந்து லீவ் தரலாம். இதில் 365 days, ஃபஸ்ட்டு 365 days ஃபுல் சேலரி கிடைச்சிரும், நெக்ஸ்ட்டு 365 days 80% வந்து சேலரி கிடைக்கும், ஓகேவா? இதில் உங்களுக்கு வந்து இந்த 365 days அப்படி டோட்டலாக உங்களுக்கு யாருமே லீவ் தரமாட்டாங்க, ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் லீவுக்கு எடுக்கும், ஒரு 5 நாள் 10 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்க முடியும். எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த லீவை எடுத்துக்கலாம் அப்படின்னா, குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சைல்டு கேர் லீவை வந்து எடுத்துக்கலாம். 18 வயசுக்கு அதிகமாயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து எடுக்க முடியாது. அப்போது இந்த 730 days லீவையும் நீங்கள் வந்து இந்த 18 வருஷத்தில் எடுத்து காலி பண்ணணும், ஓகேவா? இந்த 730 days நீங்கள் வந்து ஒரே அடியாக எடுக்க முடியாது, இல்லைனா வந்து ஒரு 100 நாள் 200 நாள் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு ரைட்ஸ் கிடையாது, ஓகேவா? ரைட்டு கிடையாது. ஆஃபீஸர்ஸு எப்படி தரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தர்றதை பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து மினிமம் அஞ்சு நாளாவது இருக்கும், ஓகேவா? ஒரு டைம் சேங்ஷன் பண்ணுற லீவில் 5 நாளாவது இருக்கும் மினிமம், 5 நாளுக்கு கம்மி ஆகாது. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டைம் எடுக்கலாம் அப்படின்னா, 3 டைம் தான் இந்த சைல்டு கேர் லீவை வந்து எடுக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு நாள் எடுத்துட்டிங்கன்னா, அடுத்த ஒரு 5 நாள் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு 1 டைம் தான் இருக்கும் பேலன்ஸ். அப்படி நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 நாள் தான் எடுக்க முடியும். 18 வயசு, குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் தான் இந்த சைல்டு கேர் லீவை வந்து நீங்கள் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து லீவை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரயில்வேல எப்படி லீவ் கொடுக்குறாங்க அதை பற்றி ஒரு கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ALPயோட டியூட்டி ஹவர்ஸும் ரெஸ்ட் டைமும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து வீக் ஆஃப் இருக்கும் தெரியுமா? இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஐடியில் வேலை பார்க்கீங்கன்னா சாட்டர்டே சண்டே இருக்கும். நார்மல் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கீங்கன்னா உங்களுக்கு சண்டே லீவ் இருக்கும். அதே மாதிரி ஏஎல்பிக்கு வந்து நமக்கு வந்து சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு டே கிடையாது, பீரியாடிக்கல் ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் 6 நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 6 days ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 7th day வந்து பீரியாடிக்கல் ரெஸ்ட், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா PR அப்படின்னு சொல்லுவோம். 6 days ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 7th day வந்து உங்களுக்கு PR. இதுவே சில நேரம் பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது, டியூட்டி ரொம்ப நிறைய பேர் இல்லை, எதாவது ட்ரைனிங் போயிட்டாங்க பொசிஷன் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு இந்த 6 days 10 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 10 days வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த 10th day வந்து 9 days, இந்த 10th டேக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, கம்பல்சரி PR
தந்துருவாங்க, ஓகேவா? பீரியாடிக்கல் ரெஸ்ட் வந்து தந்துருவாங்க. அப்போது செவன்த் டே உங்களுக்கு பிஆர் கிடைக்கும், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா டென் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிஆர் வந்து அவங்க கொடுத்தே ஆகணும், ஓகேவா? இதில் சில ஆஃபீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வேணும்னே பொசிஷன் டைட்டாக இல்லைன்னா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, ஒரு 8th day, 9th day அந்த மாதிரி பிஆர் தருவாங்க. இது ஒரு பிரச்சனை. மொத்தம் பிஆரில் எவ்வளவு மணி நேரம் அப்படின்னா, உங்களுக்கு பிஆர் பீரியாடிக்கல் ரெஸ்ட் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா, வீக் ஆஃப் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா 30 hours வந்து வீக் ஆஃப் இருக்கும், ஓகேவா? 30 hours வீக் ஆஃப். இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு சண்டே வீக் ஆஃப் எடுக்கிறவங்களை விட இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போது நீங்கள் வந்து ஒரு சண்டே உங்களுக்கு வீக் ஆஃப் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து சாட்டர்டே ஒரு ஈவினிங் வந்து 6:00 வரீங்க அப்படின்னா, ஈவினிங் 6 PM வரீங்க, ஓகேவா? 6 PM நார்மல் ஆஃபீஸ் டியூட்டி பார்க்குறவங்க சாட்டர்டே ஈவினிங் 6 PM வராங்கன்னா, பேலன்ஸாக அந்த சாட்டர்டேல எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு 6 மணி நேரம், 6 இதில் பேலன்ஸ் ஒரு 12 மணி ஆகிற வரைக்கும் ஒரு 6 hours இருக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேயில் நைட்டு 24 அந்த சண்டேயில் ஒரு 24 hours இருக்கும், 24 hours இருக்கும். அதுக்கப்புறம் மார்னிங் 8:00 தான் போவாங்க, அதில் ஒரு 8:00 or 9:00 போவாங்க. நம்ம 8:00 கூட வச்சா கூட அதில் ஒரு 8 hours இருக்கும். அப்போது டோட்டல் எவ்வளோ வருது, 38 hours வந்து கிடைக்குது நார்மல் ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. மார்னிங் 8:00 யாரும் போக மாட்டாங்க, 9:00, 10:00 போவாங்க. அப்போது டோட்டல் 40 hours வரும் நார்மல் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் நமக்கு வந்து 30 days தான் ஏஎல்பிக்கு வந்து பிஆர். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தால் கூட இது வந்து தெரியாது. நீங்கள் வந்து ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவீங்க ரிட்டன், இல்லைனா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவீங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் 30 hours மட்டும்தான் ரெஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த டைமிங், ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த 30 hoursல. இப்போது நீங்கள் வந்து மார்னிங் வந்து நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏஎல்பியோட டியூட்டி டைம் தான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகும்னா மட்டும் இந்த வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இதில் நீங்கள் வந்து 30 hours ரெஸ்ட் உங்களுக்கு பிஆர் வீக்லி ஒரு வீக் ஆஃப் வந்து 30 hours அப்படின்னா, நீங்கள் நைட் டியூட்டி பார்த்துட்டு மார்னிங் ஒரு 8:00 சைன் ஆஃப் பண்ணுறீங்க, ஓகேவா? மார்னிங் 8:00 சைன் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த நாளில் ஒரு 12:00 வரைக்கும் படுத்து தூங்கியிருப்பீங்க, ஓகேவா? 12 மினிமம் 12:00 வரைக்கும் தூங்கியிருப்பீங்க. அப்போது 4 மணி நேரம் அதில் போயிட்டு, ஓகேவா? 4 மணி நேரம் அதில் போயிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னென்னா ஒரு 26 hours தான் இருக்குது. அதில் அந்த ஈவினிங் மறுபடியும் நைட் தூங்கிடுவீங்க. இப்படி ரொம்ப டைம் வந்து உங்களுக்கு தூங்குறதுலேயே போயிடும். நம்ம வேலையில் உங்களுக்கு தூங்குறதுலையே நிறைய டைம் போயிடும். இருக்கக்கூடிய அந்த பிஆர் வந்து உங்களுக்கு தூங்குறதுல அதுலேயே போயிடும், ஓகேவா? அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெஸ்ட், ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து ஒரு டியூட்டிக்கு போகிறீங்க, பிஆர் முடிஞ்சிட்டு, ஓகேவா? வீக் ஆஃப் முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெஸ்ட். இப்போது நீங்கள் உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நீங்கள் சைன் ஆன் பண்ணக்கூடிய ஏரியா, ஓகேவா? டியூட்டி உங்களோட உங்களோட குவார்ட்டர்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட வீடு, அதுக்கப்புறம் உங்களோட க்ரூ லாபி அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரூ லாபி, இதுதான் உங்களோட ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து சைன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் டியூட்டிக்கு போவீங்க. இதை தான் நம்ம வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் போகிறீங்க, சேலத்துக்கு போகிறீங்க. சேலத்துலேருந்து ரிட்டன் நீங்கள் வந்து சென்னைக்கு வாரீங்க. அந்த சென்னைக்கு வர்ற அன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் எவ்வளோ மணி நேரம் அப்படின்னா, அடுத்த டியூட்டிக்கு போகிறதுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட் எவ்வளோ நேரம் அப்படின்னா 16 hours, ஓகேவா? டோட்டல் 16 hours வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அப்போது ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெஸ்ட் வந்து 16 hours வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அவுட் ஸ்டேஷன் வந்து ரெஸ்ட் எவ்வளவு. இப்போ நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து சேலத்துக்கு போயிட்டீங்க, சேலத்துலேருந்து உடனே அடுத்த ட்ரெயினை பிடிச்சி இங்கே வந்துடுவீங்களான்னா கிடையாது, ஓகேவா? அடுத்து அங்கே சேலத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ரிட்டன் வருவீங்க. அது அந்த ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போது உங்களோட ட்ராவல் டைம் வந்து 6 hours, below 6 hoursில் இருக்குது அப்படின்னா, below 6 hoursில் இருக்குது. நீங்கள் below 6 hoursில் ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க, ஒரு ஸ்டேஷனில், ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு போய் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த பியில் எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணீங்களோ +1 hour. இப்போ நீங்கள் 2 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா, 2 + 1 3 hours வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேஷனில் ரெஸ்ட் கிடைக்கும். இப்போது
ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா 5+1 வந்து 6 hours வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். 6 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா 7 hours வந்து உங்களுக்கு ரெஸ்ட்டு நெக்ஸ்ட் அவுட் ஸ்டேஷனில் கிடைக்கும். நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் 16 hours ஓகேவா, அவுட் ஸ்டேஷனில் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் கிடைக்கும். இது வந்து எவ்வளவு பிலோ 6 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் 6 to 8 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க ஸ்டேஷன் ஏலேருந்து, இதுதான் உங்களோட ஹெட் குவார்ட்டர் ஸ்டேஷன். அங்கேருந்து பிங்கிற இன்னொரு ஸ்டேஷனுக்கு வந்து நீங்கள் 6 to 8 hours ஒரு 7 hours இல்லைனா வந்து 8 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்ட் எவ்வளோ நேரம் கிடைக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டு 6 hours ரெஸ்ட் கிடைக்கும் ஓகேவா. 6 hours ரெஸ்ட் கிடைக்கும். இது மோர் தென் எயிட் ஹவர்ஸ் நீங்கள் ஸ்டேஷன் ஏலேருந்து ஸ்டேஷன் பிக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு 9 மணி நேரம் ஆயிட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த அவுட் ஸ்டேஷன் ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அவுட் ஸ்டேஷன் ரெஸ்ட் 8 hours கிடைக்கும் ஓகேவா. 8 hours வந்து உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 hoursக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டன் அந்த ஸ்டேஷன் பியிலேருந்து ஏக்கு வந்து ரிட்டன் வரக்கூடிய ட்ரெயின் இல்லைனா வந்து பியிலேருந்து சி டி அப்படிங்கக்கூடிய எந்த ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னாலும் அடுத்து 8 hoursக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டியூட்டி புக் பண்ணுவாங்க ஓகேவா. இதுதான் உங்களோட ரெஸ்ட் டைமிங் ஓகேவா. உங்களுக்கு அப்போது இது புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிலோ 6 hours அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி போயிருக்கீங்களோ அதுலேருந்து 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். 6 to 8 hours ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 hours ரெஸ்ட் கிடைக்கும். இதுவே மோர் தென் 8 hours ஆகுது ஒரு ஸ்டேஷனில் இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 hours ஒர்க்கு கிடைக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் ஓகேவா. இதுதான் உங்களோட டியூட்டியில் கிடைக்கக்கூடிய ரெஸ்ட் ஓகேவா. இதில் உங்களுக்கு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூட்டி இந்த டைமிங் வந்து உங்களுக்கு சொல்லவே முடியாது எப்போ. இது வந்து உங்களுக்கு ஷிஃப்ட்டு கிடையாது ஓகேவா. இப்போது மார்னிங் 8:00 போயிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா நம்ம வந்து கம்பெனிலலாம் மார்னிங் 6:00 போயிட்டு ஒரு 2:00 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஏ, அதுக்கப்புறம் 2 to 10 ஷிஃப்ட்டு பி, அதுக்கப்புறம் 10 to next மார்னிங் 6:00 ஷிஃப்ட்டு சி அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஏஎல்பி டியூட்டியில் எந்த ஷிஃப்ட்டுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு வந்து டேயை வந்து பிளான் பண்ணவே முடியாது ஓகேவா. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒரு 7 or 8 o'clock நீங்கள் வந்து சைன் ஆஃப் பண்ணுறீங்க ஹெட் குவார்ட்டர்ஸில், சைன் ஆஃப் மார்னிங் 8:00 பண்ணுறீங்க. இது வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு இந்த டைமிங்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னா மட்டும்தான் இந்த வேலைக்கு வரணும். இல்லைனா வந்து வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டைமிங்லாம் செட் ஆகாது அப்படின்னா ஓகேவா. உங்களுக்கு ஒரு டைமிங் கரெக்டாக வச்சு நான் இத்தனை மணிக்கு நான் தூங்குவேன், இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன், இத்தனை மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி கரெக்டாக ஒரு டிசிப்ளினாக ஒரு வாழக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை செட்டே ஆகாது ஓகேவா. இதில் நீங்கள் மார்னிங் 8:00 வந்து நீங்கள் உங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸில் சைன் ஆஃப் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் கிடைக்கும்? 16 hours ரெஸ்ட் கிடைக்கும். நீங்கள் அந்த தூக்க கலக்கத்தில் நீங்கள் வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டீங்க. மார்னிங் 8:00 AM அப்போது மார்னிங் 8 AMலேருந்து ஒரு 12:00 வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்துருவீங்க. 12 PM வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்துருவீங்க. ஒரு 4 hours நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் தூங்கிட்டு எலும்பி சாப்பிட்டுட்டு அப்படி இப்படி இருந்து அது ஒரு 2 மணி நேரம் ஆயிரும். அப்போ 2 to 2:00 2 AM வந்து நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அப்படி போயிடும். அடுத்து 2 to 6:00 வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் இருக்கிறீங்க வெளியில் ஃபேமிலி கூடயோ இல்லைனா எங்கேயோ இது பண்ணுறீங்க ஓகேவா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடி ஈவினிங் 6:00 வந்து நீங்கள் தூங்கணும். ஏன்னா இந்த 16 hours ரெஸ்ட் வந்து எப்போ கிளியர் ஆகும்? நைட்டு 8+6 என்ன போகிறோம் 24 hours. நைட்டு 12:00 வந்து உங்களுக்கு அடுத்த டியூட்டி புக் ஆயிரும். ஏன்னா நைட்டு 12:00 12 AM நைட்டு 12:00 வந்து உங்கள் ரெஸ்ட் கிளியர் ஆயிரும். அப்போ நைட்டு 12:00 மேலே எப்போனாலும் உங்களுக்கு டியூட்டி புக் ஆகும் ஓகேவா. அப்போது நீங்கள் நைட்டு 12:00 டியூட்டி வரும் அப்படிங்கும்போது ஈவினிங் 6:00 7:00 மறுபடியும் நீங்கள் தூங்கணும். நீங்கள் மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் தூங்கினனால உங்களுக்கு ஈவினிங் வந்து மறுபடியும் தூக்கம் வராது ஓகேவா. இதுதான் நம்ம வேலையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. மறுபடியும் ஈவினிங் உங்களுக்கு தூக்கம் வராது, அப்போ நீங்கள் படுத்தே கிடப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும் ஓகேவா. தூக்கம் வராமல் படுத்தே கிடக்கிறது. நீங்கள் தூங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நைட்டு 12:00 மறுபடியும் டியூட்டிக்கு போகும்போது டியூட்டியில் தூக்கம் வரும் ஓகேவா. டியூட்டி மற்ற நைட் டியூட்டி மாதிரி இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேவா. நீங்கள் மற்ற நைட் டியூட்டியில் நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா லைட்டாக எழும்பி வெளியே போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வருவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்ட்டே பேசிகிட்டு இருப்பீங்க, அப்படியே உங்களுக்கு அந்த தூக்கம் கலஞ்சிரும். ஆனால் நம்ம டியூட்டியில்
நீங்கள் அந்த அப்படியே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனாக பார்த்துட்டே இருக்கணும். பின்னாடி மரங்கள்லாம் பின்னாடி அப்படியே பில்டிங் எல்லாம் பின்னாடி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக தூக்கம் வந்துடும். ஓகேவா? இதுதான் உங்களோட டியூட்டி டைமிங். இந்த டைமிங் வந்து உங்களுக்கு செட் ஆகும்னா மட்டும் நம்ம டியூட்டிக்கிட்ட இந்த ஏஎல்பி எக்ஸாமுக்கு எழுதி வாங்க. ஓகேவா? உங்களுக்கு டியூட்டி டைமிங்கும் உங்களோட லீவு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நான் நம்புகிறேன். லீவ் டீட்டெயில் எல்ஏபி எல்ஹெச்ஏபி அப்படின்னு சொன்னேன். எல்லா லீவுமே நீங்கள் கேட்ட உடனே தரமாட்டாங்க. நீங்கள் போய் ரெக்யூஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் இருந்து நீங்கள் அந்த மாதத்தில் வேறு லீவ் எடுக்கலைன்னா அப்படி தான் தருவாங்க. ஒரு மாதத்துக்கு ரெண்டு மூணு லீவ் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஓகேவா? இதில் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா, வெளியூரில் இப்போ நீங்கள் திருநெல்வேலி இருக்கிறாங்க, சென்னையில் எங்கேயா ஒர்க் பண்ணுறீங்க, சென்னை இருக்க இடத்துல ஒர்க் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு அஞ்சு லீவ் ஆறு லீவ் வந்து கேட்கலாம். ஓகேவா? அப்படி தான் தருவாங்களே தவிர, இவ்வளோ லீவு 50 நாள் டோட்டல் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லி 50 நாளுமே அந்த வருஷத்துலே தந்துட மாட்டாங்க. ஓகேவா? லீவு கூட பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல உங்கள் ஹெட்டு வந்து கொஞ்சம் நல்லவராக இருக்காருனா கண்டிப்பாக லீவ். இப்போ நான் ஒர்க் பண்ணுற மைசூர் ஸ்டேஷன்லாம் நிறைய லீவ் தராங்க. ஓகேவா? லீவு கூட அங்கே இருக்கிற ஆளை பொறுத்து தந்துருவாங்க. ஆனால் இந்த டியூட்டி டைமிங் வந்து யார் நினச்சாலும் சேஞ்சே பண்ண முடியாது. டியூட்டி டைமிங் மட்டும் உங்களுக்கு செட் ஆகுமா, இந்த டியூட்டி இந்த இது வந்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு வாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் டியூட்டியே பார்க்க முடியாது, நைட் டியூட்டி என்னால் நைட் என்னால் முழிச்சே இருக்க முடியாதுன்னா தயவு செய்து இந்த வேலைக்கு வந்துடாதீங்க. ரொம்ப கஷ்டம். நைட்டு நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கூட ஒரு ரெண்டு நாள் தூங்காமல் இருந்து பாருங்கள். உங்களால் முடியும்னா மட்டும் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணணும். தூக்கம் வந்து ரொம்ப கஷ்டங்க தூங்குறதுலாம். ஓகேவா? உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு மேக்ஸிமம் 4 நைட் வரைக்கும் இருக்கலாம். தொடர்ந்து 4 டேஸ் நைட் இருக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி நைட்டு, நாளைக்கு நைட்டு, அடுத்த நாள் நைட்டு, அதுக்கடுத்த நாள் நைட்டு, இப்படி கண்டினியூஸாக 4 நைட்டு வரைக்கும் 4 நாள் நைட்டு கொடுக்கலாம். 5வது நாள் உங்களுக்கு அடுத்த ஒரு நைட் டியூட்டி கொடுக்க மாட்டாங்க, அடுத்த டே டியூட்டி போடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 6வது நாள் நைட்டு வரலாம். புரியுதா? இப்போது நமக்கு வந்து ஆஃபீஸில்னா ஒரு வாரம் நைட்டு, இந்த ஏதாவது கம்பெனி அப்படின்னா அடுத்த வாரம் டே அப்படின்னு இருக்கும். ஆனால் நம்ம இதில் 4 டேஸ் கண்டினியூஸ் நைட்டு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு நாள் வந்து நைட்டு வருது அப்படின்னா, 4 டேஸ் கண்டினியூஸ் நைட்டு வருதுன்னா அடுத்த ஒரு நாள் உங்களுக்கு ஐயோப்பாவன்னு ஒரு டே கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லக்கு என்னன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் அடுத்த கண்டினியூஸாக 4 நாள் நைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? உங்கள் வாழ்க்கை வந்து நைட்லேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னா மட்டும் இந்த எக்ஸாமுக்கு படித்து இந்த ஏஎல்பி வேலைக்கு வாங்க. ஓகேவா? டியூட்டி டைமிங் எல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது புரியலனா கூட அங்கே ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் போயிட்டு அங்கே இருக்க ஏஎல்பிக்கிட்ட ஏஎல்பிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வாங்க. இந்த டியூட்டி டைம் வந்து நிறைய பேருக்கு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஏஎல்பி எக்ஸாம் பற்றினா ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஏஎல்பியில் வேலை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லா ரயில்வே எக்ஸாமும், இப்போ ஆர்பிஎஃப் நான் கிளியர் பண்ணேன், அப்போது ஆர்பிஎஃப் எக்ஸாமோட கைடன்ஸு எல்லாமே இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி. ஜெய்ஹிந்த். பை.